என்ன இது சின்ன பிள்ளை தரமா இல்லை? ஏதோ டயர்டில் அசந்து ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டேன், எழுந்து பார்க்குறதுக்குள்ளே வாரிசோட தேர்ட் சிங்கிள் அப்டேட் விட்டுருக்கீங்க. இதெல்லாம் நல்லதே கிடையாதுங்க எஸ்விசி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் அவ்வளோ நேரம் 4:30 முடிச்சுன்னு இருந்தேன், எனக்கு என்ன தெரியும் இன்றைக்கி நீங்கள் அப்டேட் கொடுப்பீங்க? எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பாடு அப்டேட் கொடுத்துட்டே இருந்தால் அப்புறம் எப்படி வீடியோ பண்ணுறது? ஓகே கைஸ், பேக் வித் அதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபில் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாரிசு படம் துணிவு படம் அப்படின்னு போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாரிசோட ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது துணிவுலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எது நல்லா இருக்குது, எது அதிகமாக வியூஸ் போயிருக்குன்னு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வாரிசு டீம் ஒரு சடன் சர்ப்ரைஸ்ன்றது ஒரு 5 மணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 7:30. ஸோ கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் இந்த அப்டேட்டே எனக்கு தெரிஞ்சுது. அது கூட பார்த்தீங்கன்னா நான் வெளியே போயிட்டு ஃபோனை நோண்டி பார்த்தேன்னு இந்த ட்விட்டரில், பார்த்தா கோடு போட்ட அக்கௌண்ட்டு தேர்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன். சரி ஓகே ரைட்டு, கட கடன்னு வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோன்றதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ், அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தோட தேர்ட் சிங்கிள்ன்றது நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பாட்டோட பேரோட சேர்த்து ஒரு சின்ன ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் அதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சாங்கோட நேம் பார்த்தீங்கன்னா சோல் ஆஃப் வாரிசு. ஐ திங்க் இந்த ஒரு பாட்டுன்றது கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷ்னல் தீம் இருக்கிற ஒரு மியூசிக்காக இந்த படத்தோடது இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சித்ரா மேம், சிங்கர் சித்ரா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுன்றது பாடியிருக்காங்க. ஸோ அவங்களோட வாய்ஸில் ஐ திங்க் தளபதி அவங்களோட படத்துக்கு ஐ திங்க் பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவங்களோட வாய்ஸில் ஒரு பாட்டு கேட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சித்ரா அவர்கள், சிங்கர் சித்ரா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர் பார்க்கணுமே, எங்கே ஃபோனு. ஸோ இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. என்ன சொல்கிறது, ஒரு 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 ப்ரீஸியான ஒரு லுக்கில் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்காங்க. அண்டு ஒரு டீஷர்ட்டு, அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒயிட் டீஷர்ட்டு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேகு. தளபதி சிரிச்சுட்டே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேக்ட்ராப்பில், வில்லேஜ் பேக்ட்ராப் கைண்ட் ஆஃப் இதில் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஃபார் யூ அம்மா, சோல் ஆஃப் வாரிசு. ஸோ இது பார்த்திங்கன்னா இட்ஸ் எ கம்ப்ளீட்லி மதர் சென்டிமெண்ட் சாங். ஸோ அந்த போஸ்டர்லேயே அது போட்டிருக்காங்க. அண்டு தளபதி அவர்களோட படங்களில் அம்மாவுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடான சாங் இருக்கானா? ரீசெண்ட் டேஸில் எதுவும் நான் கேட்டது இல்லை, பட் இது பார்த்திங்கன்னா என்டையர்லி டெடிக்கேட்டட் ஃபார் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ தமன் மியூசிக், நான் இது பேசலாமான்னு தெரியல, நீ பெரிய புடுங்கியான்னு கேட்பீங்க. பட் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், எனக்கு ஆடியோனால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு சாங் கேட்கணுன்னா எனக்கு அந்த ஒரு ஃபுல் எஃபெக்டில் கேட்கணும், நல்ல ஹெட்ஃபோன்ஸில் கேட்கணும்னு சொல்லிட்டு ப்ரீமியமான விஷயங்கள்ன்ற நான் ஹெட்ஃபோன்ஸ்க்குலாம் நான் செலவு பண்ணுவேன். நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அன்பாக்சிங் அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஹோம் தியேட்டர் கூட நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்கியிருப்போம். பட் என்ன ஒரு விஷயம்னா, தமன் அவர்கள் பாட்டுகள் அந்த ஒரு பண்ணுற விஷயமே பார்த்திங்கன்னா மிக்சிங் ஏன் கிளியராக இல்லைன்னு எனக்கு தெரியல. அவர் அது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறாருன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரஞ்சிதமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, தீ தளபதியோட ரஞ்சிதமே மிக்சிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தீ தளபதி என்னவோ ஏதோ ஒரு ஒரு ரூமில் அடைச்சி வச்சு பாடுற மாதிரி பார்த்திங்கன்னா அது இருக்கும், அவ்வளோ கிளியரான ஒரு மியூசிக் மிக்ஸ் பார்த்திங்கன்னா அதில் நமக்கு தெரியல. இதை நான் ட்விட்டரில் கூட தனியாக ஒரு ட்வீட்டே நான் போட்டிருப்பேன், நிறைய பேர் அதை ஒத்துக்கிட்டாங்க, ப்ரோ நல்ல வேலை யாருமே பேசலை, நீங்களாவது இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃபைன், நான் நார்மலாக ஒரு சாங் கேட்குறேன் அப்படின்னா அந்த பீட்டு பேஸு அந்த ஃபீல் எப்படி இருக்கும். இப்போ அனிருத் அவர்களோட மிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கிளம்ஸியாக தான் இருந்தது, பட் அவரோட ஒரு ஸ்டார்டம் இன்க்ரீஸ் ஆக பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ்ன்றது அவ்வளோ டைட்டாக எடுத்துகிட்டு வராரு. அந்த மாதிரி டைட்டாக எடுத்துகிட்டு வர ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸில் ரஹமான் பார்த்திங்கன்னா டாப்பில் இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெலுங்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள், அவரோட மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸு சூப்பராக கிளியராக இருக்கணும் மிக்ஸு. பட் தமன் அவர்கள் பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ரொம்ப ஒரு மெட்டாலிக் வாய்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ டியூன்ஸ் அதிகமாக உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஏலியன் வாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் வெளியே எடுத்துகிட்டு வருவார். அது அவரோட ஸ்டைலாக இல்லை தெரியல, அது என்னோடய காதுக்கு அப்படி கேட்குதான்னு தெரியல. நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சோல் ஆஃப் வாரிசு ஒரு அம்மா சாங்கு, நாளைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா 5:00 ரிலீஸ் பண்ணுறாங்க. டான் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா ரிவ்யூன்றது போட்டுருவோம். ஸோ அதில் எந்த விதமான டிலே இந்த மாதிரிலாம் நாளைக்கு இருக்காது. அண்ட் வேறு ஏதோ போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஐ திங்க் ஜெயபிரதா அவங்க தான் நம்ம தளபதிக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாரிசு படத்தில். அதுக்கான ஒரு சாங்காக இருக்கும்போது ஆப்வியஸ்லி தளபதியும் அவங்க மம்மி இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாட்டோட லிரிக்கல் வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இதுக்கு யார் லிரிக்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லவே இல்லைல்ல. ஸோ வாரிசு ஆக்டர் விஜய் அண்ணா ஃபேவரட். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பாட்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம தளபதி அவர்களே பார்த்திங்கன்னா இந்த பாட்டு அவ்வளோ ஃபேவரட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமன் அவர்களே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ கம்மிங் டு ஹக் யுவர் யூர்ஸ் ஃபார் இயர்ஸ், வி ஆல் லவ் அவர் மதர் ரைட், டெடிக்கேட்டிங் திஸ் ட்ராக் டு தெம். ஸோ அம்மா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாட்டை டெடிகேட் பண்ண போகிறாங்க. சூப்பரு டன்னு
ரைட்டு. சரி ஓகே கைஸ், நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எஸ் இந்த சாங்ன்றது ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஐம் ஈகர்லி வெயிட்டிங். ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரியாக்ஷன் வீடியோ வந்துடும். ஸோ சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தட் மீன்ஸ் எ லாட். அண்ட் டூ ஃபாலோ மீன் சோஷியல் மீடியாஸ் இன்ஸ்டாகிராம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருப்பேன், கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். ஸோ இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தலவதி கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.